ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் தமிழ். எதாச்சியாக நம்ம தோட்டத்துக்கு போகிறப்போ நம்ம வந்து எப்போவுமே நிறைய கீழே விழுந்துட்டுருக்க தேங்காய் எல்லாமே கும்பலாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்போம். ஸோ நான் அப்போ போயிட்டுருக்கப்போ ஒரு தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா முளைச்சிருந்தது. ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. இந்த முளைச்சிருந்த தேங்காய்க்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பூ இருக்கும். ஸோ அதை தான் சாப்பிட்லாம் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சரி என்னதான் இருக்குது, ஏன்னா வந்து எனக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதில் ஏதாவது என்ன சத்து இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் வந்து இதில் என்ன இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம். அப்போ தான் வந்து இந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சது. இதில் 60 கிராம் வந்து கலோரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் 2 கிராம் இருக்குது, ஃபேட் 2 கிராம் இருக்குது, மொத்தமாக கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 8 கிராம் இருக்குது, ஃபைபர் 5 கிராம் இருக்குது, சுகர் 1 கிராம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் 1-2 கிடையாது. ஸோ வந்து இதை சாப்பிட்றது மூலமாக நமக்கு இதய நோய்கள் வராமல் இருக்கும், அப்புறம் நீரிழிவு நோய்கள் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், ஜீரணம் வந்து நல்லா வந்து டைஜஸ்ட் ஆக நல்லா வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் குறையும், ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் இதை எப்படி விடுவோம், ஸோ இதை வந்து இன்றைக்கி எப்படியாவது உடச்சி சாப்பிடணும், அதுவும் யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு நம்ம இதை உடைக்க ஆரம்பித்தோம். உடைக்க ஆரம்பித்து ஃபைனலாக இந்த ஒரு வழியாக அந்த பூவை சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி பூவை நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது தெரியாமல் இந்த பொருளுடைய வேல்யூ பிடிக்காமல் நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. எங்கேயாவது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மக்களை இந்த பொருள் நல்ல விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நிறைய வீடியோஸ்கள் போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.